தலைப்புச் செய்திகள். 77வது ஐக்கிய நாடுகளின் சபை கூட்டம் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. ஐக்கிய நாடுகளின் சபையில் மலாய் மொழியில் உரையாற்றி பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்குப் புதிய சாதனையை படைத்துள்ளார். மேம்பாடு என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்படுவதால் உலகளவில் கடுமையான காலநிலை மாற்றங்கள் எழுந்துள்ள நிலையில் மலேசியாவில் இன்னும் 54 விழுக்காடு வனப்பகுதிகள் பாதுகாப்பாக உள்ளதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்குப் கூறியுள்ளார். வருங்கால தலைமுறையின் நன்மைக்காக இயற்கை வளங்களை பராமரிக்கும் கடப்பாட்டை மலேசியா கொண்டுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மலேசிய விளையாட்டு விழா 2022 ஏற்பாடு செய்யப்படுவதன் மூலம் பல்லின மத வேறுபாடுகளுடைய மலேசிய மக்களிடையே சமூக உணர்வை மேலோங்க செய்ய முடியும் என்று சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். ஒருமைப்பாடு மக்களின் அடையாளம், தேசிய தனித்துவத்தையும் வலுப்படுத்தும் இலக்கிற்கு ஏற்றாற்போல் இந்த விளையாட்டு விழா அமையும் என்று அவர் கூறினார். வானத்திற்கும் பூமிக்குமான வாக்குறுதிகளை என்னால் கொடுக்க முடியாது என்று நம்பிக்கை கூட்டணி தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாட்டின் 15வது பொது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் நம்பிக்கை கூட்டணியின் வாக்குறுதி கொள்கை அறிக்கைகள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாட்டின் பணவீக்கம் 16 மாதங்களில் இல்லாத அளவிற்கு 4.7% உயர்ந்துள்ளதால் பிரதமரின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது மற்றும் பணவீக்கத்திற்கு எதிரான ஜிஹாத் மீதான சிறப்பு அமைச்சரவை பணிக்குழு தலைவர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா ஆகியோர் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டனர் என்று டிஏபி தலைவர் லின் குவான் எங் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி உள்ளது என்றார் அவர். அரசியல் நன்கொடைகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கான நிதி தொடர்பான உத்தேச புதிய சட்டம் குறித்த மசோதா எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்ட அமைச்சர் வான் ஜுனைடி துவான்கோ ஜஃபார் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் பினாங்கின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சுங்கை அரா, பயன் லெபாஸ், தலோ கும்பார், கம்போங் மஸ்ஜித், கம்போங் மங்கிஸ், கம்போங் பெர்லிஸ், கம்போங் பிஞ்சாய் ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஷா ஆலம் மாநகர் மன்றத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் அதிரடி சோதனையை நடத்தியுள்ளனர். இதனை மாநகர் மன்ற மேயர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு புதியதாக 2070 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதியதாக 3 பேர் மரணமடைந்துள்ளனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று காலை முதலே பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு எவ்வித கட்டுப்பாடும் இன்றி பொதுமக்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் PFI, SDPI ஆகிய கட்சிகளை தடை செய்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் அரக ஞானேந்திரா தெரிவித்துள்ளார். குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெற்ற மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் மாநாட்டை தொடக்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி, பசுமை வளர்ச்சி பசுமை வேலைவாய்ப்பை உருவாக்குவதில்தான் தற்போது இந்தியாவின் கவனம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். போரில் பங்கேற்பதை தவிர்க்க விரும்பும் ரஷ்ய ஆண்கள் பலரும் சாலை மார்க்கமாக ஜார்ஜியாவிற்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக ரஷ்யா ஜார்ஜியா எல்லையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ரஷ்யர்கள் தங்களின் அண்டை நாடான ஜார்ஜியாவுக்கு செல்ல விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் படகு கவிழ்ந்ததில் 73 அகதிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. லெபனான் நாட்டில் பஞ்சம் அதிகரித்துள்ளதால் அங்கிருந்து ஏராளமான மக்கள் கடல் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி செல்ல முயன்று வருகின்றனர்.
இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. காய்ச்சலும் இருந்தது. இதையடுத்து அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில் குஜராத்தி திரைப்படமான செல்லோ ஷோ அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் எல்லா தகுதியும் கொண்ட ராஜமௌலியின் RRR ஏன் அனுப்பப்படவில்லை என்று தெலுங்கானா அமைச்சர் கே டி ராமராவ் விமர்சித்துள்ளார். பிஜேபி ஜோக்கருக்கு நம்முடைய உரிமையை கோரும் தைரியம் இல்லை. குஜராத்தி முதலாளிகளின் செருப்பை சுமக்க அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார்களே தவிர தெலுங்கானாவின் உரிமையை கோரும் தைரியம் அவர்களுக்கு இல்லை என்று கடுமையாக சாடியுள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. கடந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 பந்துகள் மீதமிருக்கையில் வென்றது போல் இந்திய அணியும் 4 பந்துகள் மீதமிருக்கையில் வெற்றி பெற்று அசத்தியது. கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்த ரோஹித் சர்மா 46 ரன்கள் எடுத்திருந்தார். ரோஜர் ஃபெடரர் இரட்டையர் பிரிவில் ரஃபேல் நடாலுடன் இணைந்து அமெரிக்காவின் பிரான்ஸ் டியாபோ ஜாக் ஷாக் இணையுடன் மோதினார். இந்த போட்டியில் ரோஜர் ஃபெடரர் ரஃபேல் நடால் இணை 6-4, 6-7, 9-11 என்ற செட் கணக்கில் டியாபோ ஜாக் ஷாக் இணையிடம் தோல்வியை தழுவியது. இதையடுத்து டென்னிஸ் வாழ்க்கையின் கடைசி போட்டியில் தோல்வியடைந்த ரோஜர் ஃபெடரர் கண்ணீருடன் விடை பெற்றார். ஊடக கலைஞர்களே, உங்களை கௌரவிக்க காத்திருக்கும் நம்பிக்கை நட்சத்திர விருதுகள். சமூக ஊடகத்தில் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்றவர் யார்? சிறந்த நகைச்சுவையாளர், சிறந்த நடன கலைஞர், சிறந்த வர்த்தகர், சிறந்த ஜோடி, சிறந்த சிந்தனையாளர், பயிற்சியாளர், சமூக ஊடக உச்ச நட்சத்திரம். இப்பிரிவுகளில் மக்கள் தேர்ந்தெடுக்கும் 6 வெற்றியாளர்களுக்கு விருதுகளை வழங்க இருக்கின்றோம். அக்டோபர் 8 நம்பிக்கை விருதுகள் 2022. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.